இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகள். வழங்குவதற்காக திவ்யா. முக்கிய செய்திகள். தமிழக அரசின் இருசக்கர வாகன மானிய திட்டம். மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதல் ஒதுக்கீடு கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் கையெறி குண்டுவீச்சு. பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் வேறு இடத்திற்கு மாற்று. வங்கி வாடிக்கையாளர்களின் சேமிப்பு பணத்தை பாதுகாக்கும் வகையில் இரண்டு புதிய மசோதாக்கள் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்ய மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். இரண்டு நாட்கள் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாடு உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இன்று தொடக்கம். மாநாட்டினை துவக்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி சிறப்புரை. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 11,000 கோடி ரூபாய் மோசடி விவகாரம். திருபாய் அம்பானியின் மருமகனை கைது செய்து சிபிஐ தீவிர விசாரணை. வைர வியாபாரி நீரவ் மோடியிடம் நகை வாங்கியதாக சர்ச்சை. காங்கிரஸ் மூத்த தலைவர் அபிஷேக் சிங்வி மனைவிக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ். விரிவான செய்திகள். தமிழக அரசின் அம்மா இருசக்கர வாகன மானிய திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதலாக 25% வழங்கக்கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசின் அம்மா இருசக்கர வாகன மானிய திட்டம் குறித்து அறிவிப்பாணையை அரசு கடந்த மாதம் வெளியிட்டது. இந்த திட்டத்தின் கீழ் பணிக்கு செல்லும் பெண்கள் இருசக்கர வாகனங்கள் வாங்க 50 விழுக்காடு மானியம் அல்லது 25,000 ரூபாய், இவற்றில் எது குறைவோ அந்த தொகையை அரசு மானியமாக வழங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பாக மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் 2016 சமூக நலத்திட்டங்களில் மற்றவர்களுக்கு வழங்குவதை விட 25% மானியம் அதிகமாக வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே அதன் அடிப்படையில் இருசக்கர வாகன மானிய திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதலாக 25% வழங்க வேண்டும் எனவும், ஆகவே இந்த மனுக்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என கோரப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி கல்யாணசுந்தரம் முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி இது தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதிக்கு வழக்கை மாற்ற பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டார். பாகிஸ்தான் படையினர் இந்திய எல்லையில் தொடர்ந்து கையெறி குண்டுகளை வீசி வருகின்றனர். இதனையடுத்து ஜம்மு காஷ்மீரின் எல்லையோர கிராம மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டு வருகின்றனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பாரமுல்லா மாவட்டத்தில் பாகிஸ்தான் படையினர் கையெறி குண்டுகளை தொடர்ந்து வீசி வருகின்றனர். இதையடுத்து பாரமுல்லா மாவட்டத்தில் அமைந்துள்ள உரி பகுதியை சுற்றியுள்ள சுரந்தா மற்றும் சிலிகோட், தாஜல், சோனி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அங்கிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் எடுக்கப்பட்டு வரும் இது வழக்கமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எல்லையில் பாகிஸ்தான் படையினர் அத்துமீறி நடத்த துப்பாக்கிச் சூட்டில் 3 படுகாயமடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வங்கி வாடிக்கையாளர்களின் சேமிப்பு பணத்தை பாதுகாக்கும் வகையில் 2 புதிய மசோதாக்களை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. மத்திய அமைச்சரவை கூட்டம் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்றது. இதில் முறைப்படுத்தப்படாத டெபாசிட் திட்டங்கள், தடை சட்ட மசோதா மற்றும் சீட்டு நிறுவனங்கள் சட்டத்திருத்த மசோதா 2018 ஆகியவற்றை வருகிற பாராளுமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டது. முறைப்படுத்தப்படாத டெபாசிட் திட்டங்கள், தடை சட்ட மசோதா வங்கிகளில் கம்பெனிகள் நிறுவனங்கள் சட்டவிரோதமாக பணத்தை முதலீடு செய்து பின்னர் அதை எடுக்கும் மோசடியை தடுப்பதற்காக கொண்டுவரப்படுகிறது. வங்கிகளில் சட்டவிரோத முதலீடுகளை மேற்கொண்டு பணத்தை திரும்ப எடுப்பதற்கு பெரிய அளவில் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கவும் சொத்துக்களை முடக்கவும் இந்த சட்ட மசோதா வகை செய்கிறது. 2 மசோதாவில் சீட்டு நிறுவனங்கள் மோசடியில் ஈடுபடுவதை தடுப்பதற்காக 1982 கொண்டுவரப்பட்ட சிட்ஃபண்ட் சட்டத்திலும் திருத்தம் கொண்டுவரப்படுகிறது. இதன் மூலம் சீட்டு நிறுவனங்களில் பொதுமக்கள் பணத்தை சேமித்து ஏமாற்றப்படுவது முற்றிலுமாக தடுக்கப்படும். உத்தரப்பிரதேசத்தில் இன்று முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறவுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாநாட்டினை துவக்கி வைக்கிறார். உத்தரப்பிரதேச மாநில தலைநகர் லக்னோவில் 2 நடைபெறவுள்ள முதலீட்டாளர்கள் மாநாடு இன்று துவங்குகின்றது. பிரதமர் மோடி துவங்கி வைக்கும் இந்த மாநாட்டில் பின்லாந்து, நெதர்லாந்து, ஜப்பான், செக் குடியரசு, தாய்லாந்து, ஸ்லோவாக்கியா மற்றும்
மொரீஷியஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் இதில் கலந்து கொள்கின்றனர். யோகி ஆதித்யநாத் ஆட்சியில் மாநிலத்தின் பொருளாதார நிலையை மேம்படுத்த இந்த மாநாடு உதவும் என்றும் இந்த உச்சி மாநாட்டின் போது பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிறைவு நாளான பிப்ரவரி 22 அன்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இந்த மாநாட்டில் பங்கேற்பார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் மோசடி செய்த நிரவ் மோடி விவகாரம் தொடர்பாக திருபாய் அம்பானியின் மருமகன் விபுல் அம்பானியை சிபிஐ கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறது. மும்பை வைர வியாபாரி நிரவ் மோடி பஞ்சாப் நேஷனல் வங்கியின் மும்பை கிளை மூலம் 11,700 கோடி ரூபாய்க்கு மோசடி செய்து வெளிநாட்டுக்கு குடும்பத்துடன் தப்பி சென்று விட்டார். தற்போது அவர் நியூயார்க்கில் பதுங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவருடன் உறவினர் மெகுல் சோசி மற்றும் குடும்பத்தினர் தங்கியுள்ளனர். இவர்களை கைது செய்வதற்காக சிபிஐ சர்வதேச போலீஸ் உதவியை நாடியுள்ளது. இதற்கிடையே நிரவ் மோடிக்கு உடந்தையாக செயல்பட்ட பஞ்சாப் நேஷனல் வங்கி அதிகாரிகள் 3 பேரை சிபிஐ கைது செய்தது. இந்நிலையில் நிரவ் மோடிக்கு சொந்தமான ஃபயர் ஸ்டார் வைர நிறுவனத்தில் தலைமை நிதித்துறை தலைவராக இருந்த அம்பானியின் உறவினர் விபுல் அம்பானியை சிபிஐ கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறது. நிரவ் மோடி விவகாரம் தொடர்பாக அம்பானியின் மருமகன் கைது செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிரவ் மோடியின் வைர நகைக்கடையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் அபிஷேக் சிங்வியின் மனைவி நகை வாங்கியது தொடர்பாக அவருக்கு வருமான வரித்துறையினர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 11,000 கோடி ரூபாய் மோசடி புகார் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் நிரவ் மோடிக்கு சொந்தமான நகைக்கடையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் அபிஷேக் சிங்வி மனைவி நகை வாங்கியதாகவும் அதற்கு கணக்கில் வராத அளவிற்கு ரொக்கம் செலுத்தியதாகவும் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து அவருக்கு வருமான வரித்துறையினர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். இதற்கு மறுப்பு தெரிவித்த சிங்வி தனது மனைவி உரிய முறையில் பணம் செலுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 190 தமிழக மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். இவர்களுக்கு காரைக்கால் துறைமுகத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இலங்கை கடற்படையால் பிடித்துச் செல்லப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட 190 தமிழக மீனவர்கள் விடுவிக்கப்பட்டனர். காலை 11 மணியளவில் சிறையிலிருந்து வெளியே வந்த அவர்களை இலங்கை கடற்படை இந்திய கடலோர காவற்படையிடம் சர்வதேச எல்லையில் ஒப்படைத்தது. அதன் பிறகு அவர்கள் அனைவரும் காரைக்கால் துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். அவர்களுக்கு துறைமுகத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனையடுத்து மீனவர்கள் அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இவர்கள் அனைவரும் ராமேஸ்வரம், ராமநாதபுரம், காரைக்கால், நாகை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் வீடு திரும்பியதால் கடலோர மீனவ கிராம மக்கள் தங்களது உறவினர்களை கண்டு உற்சாகம் அடைந்தனர். சென்னை அரும்பாக்கத்தில் செயின் பறிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய திருடனை கோயம்பேடு அருகே வாகன சோதனையின் போது போலீசார் கைது செய்தனர். கடந்த வாரம் சென்னையில் பல்வேறு செயின் பறிப்பு சம்பவங்கள் குறித்து ஒரே சமயத்தில் புகார் எழுந்தன. அதில் சென்னை அரும்பாக்கத்தில் நடந்து சென்ற பெண் ஒருவரின் செயினை பறிக்கும்போது அவர் கீழே விழுந்த சம்பவம் சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது. அதுகுறித்து போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் சென்னை கோயம்பேடு அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது அங்கு சந்தேகத்திற்கிடமாக வந்த வண்டியை நிறுத்தினர். அப்போது நிற்காமல் சென்றதால் அந்த வண்டியில் வந்தவனை போலீசார் துரத்தி பிடித்தனர். இதில் அந்த நபரின் கை முறிந்தது. விசாரணையில் அவர் திருவல்லிக்கேணி அயோத்தியா நகரை சேர்ந்த அருண்குமார் என்பதும் பிரபல செயின் பறிப்பு திருடன் என்பதும் தெரியவந்தது. மேலும் அவனிடமிருந்து 6 சவரன் நகை மீட்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் அரும்பாக்கத்தில் நடைபெற்ற செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டவன் என்பதும் தெரியவந்துள்ளது. அருண்குமார் மீது இதுவரை 11 செயின் பறிப்பு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நடத்திய பேரணியின் போது காவல்துறையினர் தடியடி நடத்தியதால் பதற்றம் ஏற்பட்டது. சற்றும் எதிர்பாராத நேரத்தில் நடைபெற்ற இந்த தாக்குதலில் குழந்தைகள் உட்பட பலர் படுகாயமடைந்தனர். தூத்துக்குடியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 22வது மாநில மாநாடு கடந்த 17ஆம் தேதி துவங்கியது. இது நிறைவு நாளில் ஏராளமானோர் கலந்து கொண்ட செங்கொடி பேரணி நடைபெற்றது. சிதம்பர நகர் பேருந்து நிறுத்தத்தில் தொடங்கி எட்டயபுரம் சாலை வரை பேரணி நடைபெற்றது. இந்நிலையில் அண்ணா நகர் அருகே சென்றபோது எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் காவல்துறையினர் மார்க்சிஸ்ட் தொண்டர்கள் மீது திடீரென தடியடி நடத்தினர். இதனால் போலீசாருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. போலீசாரின் தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர்.
போலீஸ்காரங்களும் பாத்தீங்கன்னா நம்ம தொண்டர்களும் பாத்தீங்கன்னா தொண்டர்களை பார்த்து சரமுறையா தாக்கிட்டு இருந்தாங்க. என்னன்றதை போய் பார்த்துட்டு எல்லாத்தையும் தடுக்க நினைச்சிட்டு உள்ள போயிட்டு போலீஸ்காரங்கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் எல்லாம் ஒரு 6-7 பேர் இருந்தாங்க. அவங்க வந்து கட்டையெல்லாம் பிடிங்கி போட்டுட்டு கீழே போடுங்க சார், எல்லாம் பேசிக்கலாம், என்ன பிரச்சனை பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னப்ப எல்லாம் ஒரு 4-5 பேர் மட்டும் கட்டையை போட்டாங்க. 2-3 உயர் அதிகாரி மட்டும் கட்டையை எடுத்து திரும்ப தாக்குனாங்க. அதனாலதான் இந்த திரும்ப பிரச்சனை நடந்திருக்கு. என்ன பிரச்சனை அங்கே நடந்ததுன்னு தெரியல. இந்த குழந்தைங்க மேல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே ஒரு மரக்கடை மாதிரி இருந்தது, நிறைய கட்டைகளை அடிக்க வச்சிருந்தாங்க. அங்கிருந்து எல்லா கட்டையும் போலீஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் எடுத்து தூக்கி வீசியிருக்காங்க வெளியே. அதில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு வந்து அடிபட்டிருக்கு, அதே மாதிரி ஒரு 4-5 தோழர்களுக்கு அடிபட்டிருக்கு. தண்ணி பாக்கெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தோம் அங்கே தோழர்களுக்கு. அப்போ வந்து குறுக்கால் ஒரு கார் வந்துச்சு, அது சம்மந்தமாக நிக்கையில் ஒரு எஸ்ஐ வந்துட்டு சொல்லிவிட்டு நாங்கள் பார்த்துக்கிற தம்பி நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு அந்த பக்கம் நவந்துட்டார். திடீர்னு எங்கேயோ இருந்த ஒரு போலீஸ்கார உயர் அதிகாரி ஸ்டார் ஊற்றிட்டு கூட காப்ஸோடு வந்தவர் வந்தனே எதுவுமே கேட்கல, எங்கே நின்றுந்தே எதுவுமே கவனிக்கல. எங்களை வந்தனே பலார்னு ஒரு அப்பா போனார், வாயிலேருந்து அப்படியே ரத்தம் ஒழுக ஆரம்பிச்சிச்சு. உடனே வந்து மற்ற தோழர்கள் வந்து ஏன்னு கேட்கல, அவங்களுக்கு அடித்து எல்லாத்தையும் வந்து படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேணும்னு குறி வச்சு மண்டை மண்டையாக தான் அடித்தாங்க, எல்லா தோழர்களையும் மண்டை மண்டையாக தான் அடித்தாங்க. அடித்து தடுக்கையில் எல்லாம் கீழே விழுந்ததுக்கப்புறமும் காயம் முதுகு எல்லா பக்கம் வந்து போட்டு அடித்து அங்கேயே துவைச்சு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பல்வேறு நிகழ்வுகளை இனி சுருக்கமாக செய்தித் துறள்களாக காணலாம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சரகத்திற்கு உட்பட்ட 3 காவல் நிலையங்களில் ஆய்வாளர்கள் இல்லாததால் போலீசார் திணறி வருகின்றனர். 6 மாதங்களுக்கு மேலாக திருப்பாலைவனம் காவல் ஆய்வாளர் மருத்துவ விடுப்பில் உள்ளதாகவும், பொன்னேரி காவல் நிலைய ஆய்வாளர் சில தினங்களுக்கு முன்பு பதவி உயர்வில் பணியிட மாற்றம் பெற்றதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் மீஞ்சூர் காவல் ஆய்வாளரும் திருவள்ளூர் தனிப்பிரிவிற்கு இடமாற்றம் செய்யப்பட்டதால் இந்த 3 காவல் நிலையங்களிலும் கொடுக்கப்படும் புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கரூர் மாவட்டத்தில் விவசாயிகளின் தனிப்பட்ட சொத்திற்கு சேதம் விளைவிக்காமல் நடவடிக்கை எடுக்கக் கோரி கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜசேகரனிடம் மனு அளித்தனர். கூனம்பட்டி வாழநாயக்கன்பட்டி கிராமங்களில் கல் இறக்கியதாக 9 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் தென்னை மரங்களில் கட்டப்பட்டிருந்த பானைகளை உடைத்து போலீசார் சேதப்படுத்தியதாகவும், இதனால் தென்னம்பாளை சுவைநீர் மரத்தின் மீது வடிந்ததால் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டு தென்னை மரங்கள் பட்டுப்போகும் நிலை உருவாகியுள்ளதாகவும் அந்த மனுவில் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள முக்கிமலை பகுதியில் கிணற்றில் 1.5 வயதுள்ள சிறுத்தை குட்டி விழுந்தது. இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் சிறுத்தை மீட்க முயற்சி செய்தனர். ஆனால் கிணற்றில் இருந்த சிறுத்தை மீட்க முடியாமல் தவித்தனர். பின்னர் ஏணி ஒன்றை கிணற்றில் வைத்துவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து சிறுத்தை ஏணி வழியாக ஏறி அருகிலிருந்த தேயிலை தோட்டத்திற்குள் ஓடியது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள வள்ளிமலை பகுதியில் 2 நாட்களாக எரிந்து கொண்டு இருக்கும் தீயை அணைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தீயினால் மரங்கள் முழுவதும் கருகியதாகவும், வெப்பம் தாங்காமல் பாம்பு போன்ற விஷஜந்துகள் ஊருக்குள் வருவதாகவும் கிராம மக்கள் கவலை தெரிவித்தனர். மேலும் அப்பகுதியில் கரும்புகை சூழ்ந்துள்ளதால் காற்று மாசு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறிய அவர்கள், இதுகுறித்து வனத்துறைக்கு தகவல் கொடுத்தும் இதுவரை தீயை அணைக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் 65ஆம் ஆண்டு தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 2ஆம் தேதி மாசி மாத உற்சவம் காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய இந்த விழாவையொட்டி 6 நாட்களாக அம்மனுக்கு காலையும் மாலையும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. 7ஆம் நாளான செவ்வாய்க்கிழமை அங்காள பரமேஸ்வரி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தேரில் எழுந்தருள பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்தும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தியும் வழிபட்டனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் வீடியோ கடையின் பூட்டை உடைத்து 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கேமராக்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். ஸ்டேட் பேங்க் ரோட்டில் வீடியோ கடை வைத்திருக்கும் கணேசன் என்பவர் வழக்கம்போல் கடையை திறக்க வந்துள்ளார். அப்போது கடையின் ஷட்டர் உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர், உள்ளே சென்று பார்த்தபோது 2 வீடியோ கேமராக்கள், 1 புகைப்பட கேமரா உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. தகவல் அறிந்து வந்த மயிலாடுதுறை போலீசார் கொள்ளை குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் வாழும் ஏழை எளிய மக்களின் அடிப்படை கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறிய தமிழக அரசை கண்டித்து கிருஷ்ணகிரியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. பழையப்பேட்டை காந்தி சிலை அருகில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நிலமற்ற ஏழை மக்களுக்கு 3 சென்ட் வீட்டுமனை வழங்க வேண்டும், ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் சமுதாய கூடம் கட்டப்பட வேண்டும், பல தலைமுறைகளாக அரசு புறம்போக்கு நிலங்களில் குடிசை போட்டு குடியிருந்து வருபவர்களுக்கு நிலப்பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அப்போது வலியுறுத்தப்பட்டன.
ஆன்லைன் பத்திரப்பதிவை ரத்து செய்ய கோரி ஆவண எழுத்தாளர்கள் மற்றும் தட்டச்சர்கள் விருதாச்சலம் சார்பதிவாளர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தட்டச்சு மற்றும் ஆவண எழுத்தாளர்கள் மூலம் பத்திரப்பதிவு நடந்தபோது ஓரிரு நாட்களில் பத்திரப்பதிவு முடிந்துவிடும் என்றும், ஆனால் தற்போது ஆன்லைன் மூலம் பத்திரப்பதிவு செய்யப்படுவதால் ஒரு மாதங்களுக்கு மேல் இழுக்கப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இதனால் பொதுமக்கள் பெரிதும் அலைக்கழிக்கப்படுகின்றனர் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். என்னுடைய நிலத்தை நான் பரிவர்த்தனை செய்யும் பொழுது என்னுடைய பிள்ளைகளுக்கோ மற்றவர்களுக்கோ பரிவர்த்தனை செய்யும் போது இருந்த ஒரு நிலைமை இன்று ஆன்லைன் என்ற ஒரு முடிவிலே இந்த அரசாங்கம் நம்மை ஒரு உச்சகட்ட நிலைக்கு விவசாயிகளை பாதிக்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறது. இந்த திட்டத்தை விவசாய பெருமக்கள் நிலம் வைத்திருப்பவர்கள் பரிவர்த்தனைக்கு பயன்படவில்லை என்ற ஆதங்கத்தோடு இந்த நிகழ்வில் நாங்கள் கலந்து கொண்டு மக்களுடைய ஆதரவை திரட்டி மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் இந்த ஆன்லைன் என்பது இந்த பத்திரப்பதிவுத்துறைக்கு கூடாது என்பதையே பதிவிட்டு கூற விரும்புகிறேன். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 92 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். கல்யாணிப்பட்டி விலக்கில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் இருசக்கர வாகனத்தில் வந்த ரவிச்சந்திரன் புதுராஜா ஆகியோரை சந்தேகத்தின் பேரில் சோதனை செய்தனர். அப்போது அவர்கள் சாக்குப்பையில் கஞ்சாவை கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் காட்டுப்பகுதியில் கஞ்சா மூட்டைகளை பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது தெரியவந்தது. இதனையடுத்து கஞ்சா மூட்டைகளை பறிமுதல் செய்த போலீசார் தப்பியோடிய கணேஷ் என்பவரை தேடி வருகின்றனர். தஞ்சையில் தாய் திருநாடு கட்டிட உடல் உழைப்பு தொழிலாளர்கள் நலச்சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு இழந்துள்ளதால் உடனடியாக மணல் தட்டுப்பாட்டை போக்க வேண்டும், கட்டுமான அமைப்பு சார் தொழிலாளர்களுக்கு இருசக்கர வாகனங்கள் வாங்க 30,000 ரூபாய் மானியமாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருவோடு ஏந்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். ஒரு லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் மணல் தட்டுப்பாடினால் வேலையிழந்து அபாயகரத்தில் இருக்கிறார்கள். அவருக்கு ஏதேனும் உதவிகள் இந்த அரசு செய்வது என்றால் மணல் தட்டுப்பாடை நீக்க வேண்டும். இந்த மணல் தட்டுப்பாடை அரசு நீக்கவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் முதல்கட்டமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருவோடு ஏந்தும் போராட்டம் நடத்த இருக்கிறோம். அதாவது பிச்சை பாத்திரம் ஏந்தி பிச்சை எடுக்கின்ற நிலைமையை போராட்டமாக நாங்கள் அறிவிக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் திருவளங்காட்டில் உள்ள வடாரண்யேஸ்வரர் கோவில் குளத்தில் 5 நடராஜர் சிலை கண்டெடுக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவில் குளத்தில் பொதுமக்கள் குளித்தபோது 5 1.5 அடி நடராஜர் சிலை ஒன்று தட்டுப்பட்டுள்ளது. அதனை மீட்ட பொதுமக்கள் கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த திருத்தணி வட்டாட்சி நரசிம்மன் சிலையை மீட்டு கருவூலத்திற்கு கொண்டு சென்றார். மேலும் 5 சிலை குளத்தில் வந்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதாச்சலத்தில் ஓய்வு பெற்ற வங்கி ஊழியர் வரி செலுத்தாததால் அவரது வீட்டின் முன்பு நகராட்சி நிர்வாகம் குப்பை தொட்டியை வைத்துள்ளது. விருதாச்சலம் பூதாமோர் தங்க நகரை சேர்ந்த கலியபெருமாளுக்கு 2 இடங்களில் 8 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு உள்ள நிலையில் கடந்த 2006 சொத்துக்கான வரியை நகராட்சிக்கு செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. வரி 1.20 லட்சத்தை தாண்டிய நிலையில் அவரிடம் பலமுறை கேட்டும் தராததால் ஆத்திரமடைந்த நகராட்சி நிர்வாகம் இவரது 2 வீடுகளின் முன்பு நகராட்சி குப்பை தொட்டியை வைத்துள்ளது. கோவை மாவட்டம் தேக்கம்பட்டியில் கடந்த மாதம் 4 முதல் நடைபெற்று வந்த யானைகள் புத்துணர்வு முகாம் நிறைவடைந்தது. தமிழக கோவில் யானைகள் மற்றும் புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவில் யானை உட்பட 33 யானைகள் இந்த 48 புத்துணர்வு முகாமில் கலந்து கொண்டன. இதில் யானைகளுக்கு பழங்கள், சத்துணவு மற்றும் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன. மேலும் இந்த ஆண்டு முதல் முறையாக யானைகளுக்கு ரத்த பரிசோதனை உள்ளிட்ட சிகிச்சைகள் வழங்கப்பட்டதாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் ஜெயா தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டை நகராட்சியின் திடக்கழிவுகளை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்தம்பாக்கம் கிராமத்தில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் கழிவுகளை கொட்ட சில ஆண்டுகளுக்கு முன்னர் திட்டம் கொண்டுவரப்பட்டது. மாறாக வன்னிவேடு மோட்டூர் கிராமத்தில் குப்பைகளை கொட்டி வருவதாகவும் இதனை தடுத்து நிறுத்த கோரியும் வாகனங்களை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி குப்பைகளை அப்புறப்படுத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே குடிநீர் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் மக்கள் தவித்து வருகின்றனர்.
பிஸ்மில்லா நகரில் குவிந்து கிடக்கும் குப்பைகளால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் குடிநீர் தொட்டி உடைந்து தெருவில் தேங்கி நிற்கும் தண்ணீரில் கழிவுநீர் கலந்து ஓடுவதால் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சிரியாவில் புரட்சியாளர்களின் பிடியில் உள்ள பகுதியில் அந்நாட்டு ராணுவம் நடத்திய தாக்குதலில் 20 குழந்தைகள் உட்பட 98 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கடந்த 2011 முதல் அதிபர் பஷர் அல் அசாத்துக்கு எதிராக புரட்சியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக சிரியாவில் பல பகுதிகளை புரட்சியாளர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர். அவர்களுடைய பிடியில் உள்ள பகுதிகளை ராணுவ உதவியுடன் அந்நாட்டு அரசு மீட்டு வருகிறது. சமீபத்தில் புரட்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள கூட்டா பகுதியில் அந்நாட்டு ராணுவம் பயங்கர தாக்குதல் நடத்தியது. சிரிய ராணுவத்தினரின் விமான தாக்குதலில் 20 குழந்தைகள், 15 பெண்கள் உட்பட 98 பேர் பலியானதாக பிரிட்டனை சேர்ந்த மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. தாக்குதல் கடுமையாக இருந்ததால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. இந்திய தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான 2வது T20 கிரிக்கெட் போட்டி செஞ்சூரியனில் இன்று நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு இரு அணிகளும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன. மொத்தம் 3 ஆட்டங்களை கொண்ட இந்த T20 தொடரை வெற்றியுடன் தொடங்கிய இந்தியா 2வது ஆட்டத்திலும் வென்று தொடரை கைப்பற்றும் முனைப்பில் உள்ளது. டெஸ்ட் தொடரை மட்டும் கைப்பற்றிய தென்னாப்பிரிக்கா ஒருநாள் தொடரை இழந்துவிட்ட நிலையில் T20 தொடரை தக்கவைக்க கடுமையாக போராடும். செஞ்சூரியன் மைதானமானது மெதுவாக பந்துவீச்சுக்கு சாதகமாக இருப்பதால் இந்திய அணியில் 2 சுழற்பந்து வீச்சாளர்களை சேர்க்கப்பட வாய்ப்புள்ளது. குல்தீப் நிச்சயமாக இடம்பெறுவார் என்ற நிலையில் இத்தொடரில் இதுவரை வாய்ப்பளிக்கப்படாத அக்ஷர் பட்டேலும் அணியில் சேர்க்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவை பொறுத்தவரையில் அதிரடி வீரர் டிவிலியர்ஸ் காயம் காரணமாக T20 தொடரில் இருந்து விலகியுள்ளது அணிக்கான பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அவருக்கு பதிலாக மாற்று வீரர் அறிவிக்கப்படாத நிலையில் அணியின் இருப்பவர்கள் ஒருவரை அந்த இடத்துக்கு தயார்படுத்த வேண்டிய பொறுப்பு டொமினிக் எழுந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.